கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து தொடர் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மூல நோட்டு பேனோட அமர்ந்து குறிப்பெடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படி கிருத்தடி நாமத்தினாலே அன்பாய் நான் உங்கள் படுத்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையின் ஆதிபத்திரிகையின் ஆசிரியரும் ஜெசி ஸ்கூல் ஆஃப் வஞ்சத்தின் இயக்குநருமான டாக்டர் பிலமன் ராஜா அவர்கள். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மானிடரை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் பிறந்தவர், அவர் இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு முன்பாக பரலோக கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை பைபிளின் தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தில் நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறந்திராவிட்டால் உலகத்திற்கு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வழியில்லாமல் இருந்திருக்குமே என்றால் மனுக்குலமானது நம்பிக்கையற்ற நிலையிலே அழிந்து போயிருக்க கூடும் என்பதை இந்த தொடக்க நூல் நமக்கு ஆதியாகமம் தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோ ஏசாவை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசா யாக்கோபை சந்திக்க போகிறார். யாக்கோபு தான் வாழ்ந்து கொண்டிருந்த திருமணமான இடத்திலிருந்து தன் மனைவிமாரோடும் பிள்ளைகளோடும் அவர் எதிர்கொண்டு வருகிறார் என்று கடந்த பாடத்திலே பார்த்தோம். இப்பொழுது ஆதியாகமம் 34 அதிகாரத்தில் யாக்கோபு மீண்டும் தப்பி ஓட வேண்டிய ஒரு நிலை வருகிறது. அதை குறித்து நாம் படிக்கலாம். நிறைய விஷயம் இருக்கிற தொடக்க நூலிலே படிக்க இதை நாம் தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்தலாம். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, பேனா குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்க, சொல்லுவதை குறிங்க, மீண்டும் வாசிங்க. குடும்பமாக தயவு செய்து இதை பேசுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டிய மாபெரும் பணி பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இந்த சொல்லுகிற உதாரணம் எவ்வளவு சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பாரத பிரதமர் அவர்கள் 17 24 வயதிற்குள்ளாக இருக்கிற வாலிபர்கள் இராணுவத்தில் போய் சேர்ந்து பயிற்சி பெற்று பணி செய்யும் பொழுது நாட்டிற்கு அது நன்மை பயக்கும் என்று அவர் சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். அப்படியானால் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்து வாலிப பிள்ளைகளும் வேதாகமத்தை பற்றி ஆழமாக கவனமாக கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது எதிர்காலத்து திருச்சபைக்கு மாபெரும் பயனை கொடுக்கும். ஆனபடியினாலே பெற்றாரே, பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் கற்றுக்கொண்டு கடைபிடிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்கிறேன். யாக்கோபு ஏசா இவர்களை பற்றி நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதிலே யாக்கோபு தான் வாழ்ந்து கொண்டிருந்த மாமனார் வீட்டில இருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் நாட்டிற்கு வருகிறார். எதிரிலே தன்னுடைய சகோதரனை சந்திக்கிறார். பிரச்சனை இருக்குமோ என்று பயந்தார். சமாதானமானார்கள், தன்னோட வந்து இருக்க சொல்கிறார். ஆனாலும் அவர் தனியே போய் ஒரு இடத்துல கூடாரம் போட்டு இப்பொழுது குடியிருந்து கொண்டிருக்கிறார். நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, எல்லாம் நலமாக போய்கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது நேரடியாக தொடக்க நூலாகிய ஆதியாகமம் 34 அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். இந்த யாக்கோபு மீண்டும் தான் இருந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போக வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள நாம் ஆயத்தப்படுத்துவோம். 1 மற்றும் 2 வசனங்களிலே, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தை ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரியரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் எங்கே வாழ்கிறார்கள், யாருடன் நட்புறவு கொள்கிறார்கள் என்பதில் ஆவிக்குரிய ஆன்மீக நம்பிக்கைக்குரிய மக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த தவறுவோமே என்றால் என்ன நடக்கும் என்ற ஒரு பெரிய பாடம் இந்த 34 அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகளில் ஒருத்தி தீனாள். அவள் ரொம்ப அழகானவ. அவ நல்லா கவனிங்க, வசனம் பேசுவதை நன்றாக கவனிப்போம். யாக்கோபுக்கு லேயாள் பெற்றெடுத்த மகளான தீனா
அந்நிய நாடாகிய அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனால். அப்ப இந்த வாலிப பிள்ளைக்கு அங்க இருக்கிற அந்நிய நாட்டு மக்களோட பேசுகிற, பழகுகிற, உறவாடுகிற, அடிக்கடி சந்திக்கிற, அவர்களோட நெருக்கமா இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படின்னா அடிக்கடி போயிட்டு வர்றதுனால அங்கே இருந்த ஜீவனுள்ள யாக்கோபின், ஈசாக்கின், ஆபிரகாமின் கர்த்தரை நம்பி தொழுது கொள்ளாத ஒரு கூட்டத்தோட அவளுக்கு நட்பும் பழக்கமும் ஏற்படுகிறது. அதனுடைய விளைவு அந்த நாட்டு இளவரசனுக்கு அந்த பிள்ளையின் மேல் விருப்பம் ஏற்பட்டு அவளை அவன் வீணாக்கி விடுகிறான், பலவந்தம் பண்ணி விடுகிறான். காரணம், அவள் அடிக்கடி அங்கே போய் புறஜாதி மக்களோட பழகினதனுடைய விளைவு இது இப்படி நடந்தது. 3-4 வசனத்தை கவனிப்போம். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனால் மேல் பற்றுதலா இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏவோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று கேட்டான். ஏன் அந்த பிள்ளைய அப்படி ஒரு தவறான உறவுக்கு அவன் கட்டாயப்படுத்தினானே என்றால், அவளுடைய அழகிலே மயங்கி இப்படி நடந்துவிட்டால் எனக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என்றும், அவள்தான் எனக்கு வேண்டும் என்றும் அவன் கட்டாயப்படுத்துகிறான். சரி, தொடர்ந்து வசனங்களை கவனிக்கலாம். தன் குமாரத்தியாக தீனாலை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது, அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபுடன் பேசும்படி அவனிடத்தில் வந்தான். யாக்கோபின் குமார செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தையோடு சயனித்து செய்யத்தகாத மதிக்கேட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனங்குதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஏமோர் அவர்களோடு பேசி, என் குமாரன் சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலா இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். நன்றாக கவனிங்க, யாக்கோபுக்கு இந்த விஷயம் தெரியுது. அப்ப யாக்கோபினிடத்துல அவர்கள் வந்து பேசுகிறார்கள். அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் இன்னொன்று நடக்கிறது. இவள் உடன் பிறந்தவர்கள் இதை கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் வேறு ஒரு காரியத்தை முயற்சி செய்கிறார்கள். இங்கே இந்த கர்த்தரை அறிந்த கூட்டமாகிய யாக்கோபினுடைய சந்ததியும், கர்த்தரை தெய்வமாக கடவுளாக அறியாத அந்த கூட்டத்திற்கும் அது ஒத்து போகாது என்பதை யாக்கோபு அறிந்து, இது நடக்காது என்ற நிலையிலே அவன் இருக்கிறான். ஆனாலும் அவர்கள் அந்த நாட்டிலே அந்த வாழ்ந்த மக்களுடைய விளைவு, அவர்கள் அவனை கட்டாயப்படுத்துகிறார்கள், வந்து கேட்கிறார்கள். 10-11-12 வசனங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, எங்களோட வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். சீகேமும் அவள் தகப்பனையும் அவன் சகோதரையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன், பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். இந்த பிள்ளையினிடத்துல தவறாக நடந்தவனு இதெல்லாம் நான் கொடுக்கிறேன், கடவுளுடைய திட்டம் என்ன, ஏவாளினுடைய பெண்ணின் வித்தின் மூலமாக சாத்தானின் தலையை நசுக்கும்படியாக ஒருவர் வரவேண்டி இருந்தது. அப்படி என்றால் அது கலப்படமில்லாத வித்தாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் தொடக்க நூலிலிருந்து கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் படித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், பரலோக பிதாவினுடைய திட்டம் எல்லாவற்றையும் யதார்த்தமான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அல்லது நடைமுறை நிமித்தமாக, கஷ்டத்து நிமித்தமாக, வேறு வழி இல்லாமல் மனிதர்கள் தேவ திட்டத்தை உடைப்பதற்கு சாத்தான் எல்லா வகையிலையும் அவருடைய பிள்ளைகளை அவன் பயன்படுத்துகிறான், அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு எதிரிகளின் மூலமாக தீமை உண்டாக்குவதன் மூலமாக அவன் முயற்சி செய்கிறான் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள முடியும். 13-14 வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாக தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் தகப்பனாக ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும், நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு
எங்களை போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களுடைய குடியிருந்து ஏகஜனமாய் இருப்போம். அந்த ராஜாவினுடைய மகனுக்கு தீனால் மேல விருப்பம் வந்ததுனால இங்க தங்கிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், நீங்க குடியிருக்கலாம், தலைமுறைக்கு இருக்கலாம், பரிசு பொருள்களும் கொடுக்கிறோம், கொடுத்து நாங்கள் திருமணம் செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. யாக்கோபு அமைதியா இருக்கிறார். இப்ப யாக்கோபு இல்லாத பொழுது ஒரு விஷயம் நடக்கிறது. அவன் உடன் பிறந்தவர்கிட்ட வந்து அவன் பேசுறான். அப்ப உடன் பிறந்தவர்கள் என்ன செய்யறாங்க, என் தங்கைக்கு இந்த தீங்கு ஏற்பட்டு விட்டது, இவர்களை பழிவாங்காமல் விட்டுவிடக் கூடாது என்பதை மனதிலே வைத்து கொண்டு எங்களை மாதிரி நீங்க விருத்த சேதனை செய்தால்தான் உங்களோட உறவு கொள்ள முடியும் அப்படின்னு அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அதனால தன்னுடைய சகோதரிக்கு ஏற்பட்ட தீமையிலிருந்து அவர்களை பழிவாங்கி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த மாதிரி அவர்கள் பேசி பார்க்கிறார்கள். 17-18 கவனிப்போம். விருத்த சேதனை பண்ணிக் கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமல் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்துக் கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். அவருடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. சில விஷயத்தை கவனிப்போம். இப்ப யாக்கோபு இல்ல, ரூபனும் யூதாவும் இந்த திட்டத்துல ஒரு பகுதியா இல்ல, சிமியோனும் லேவியும் திட்டத்தை தீட்டுகிறார்கள். இதில் விருத்த சேதனத்திற்கு லேவியும் சிமியோனும் முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த பக்கத்தில் இருக்கிற மக்களும் இந்த விருத்த சேதனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நுனித்தோலை அகற்றுகின்ற காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரால் அவருடைய பிள்ளைகளோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைய இவங்க ஒரு சூழ்நிலைக்காக இவர்களும் பயன்படுத்த விரும்புகிறாங்க, அவங்களும் பயன்படுத்த விரும்புகிறாங்க. பாருங்க, யோசேப்ப கிணத்துல போட்டு கொன்னுறலாம் அப்படின்னு பேசுறப்ப இதே ரூபனும் யூதாவும் தடுக்கிறார்கள். மோசே யாரெல்லாம் என் பக்கம் இருக்கிறாங்க, அந்த பொற்கண்டு குட்டிய அழிச்சு அதை எரிச்சு இதெல்லாம் போறப்ப யாரெல்லாம் என் பக்கம் இருக்கிறாங்கன்றப்ப இதே லேவியின் கூட்டம் பட்டயத்தை எடுத்து சண்டை போட்டு நிறைய பேரை வெட்டி போட்டது. இந்த சிமியோன், இந்த லேவி, இந்த மாதிரி அழித்து விடுகிற ஒரு குணமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ரூபனும் யூதாவும் வித்தியாசமானவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதை ஏன் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துறேனே என்றால், நீ விருத்த சேதனம் பண்ணா எங்க பெண்ணை தருவேன்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா, எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா திருமணத்திற்காக திருமுழுக்கு பெற்று திருச்சபைக்கு வர்றது, அதோட அப்படியே காணா போயிடுறது, போனவங்களை சேர்த்து இருந்தவங்களுடைய விசுவாசத்தை அழித்து விடுவது, எவ்வளவு ஒரு பெரிய வேதனை. கர்த்தருடைய திட்டத்தை, திருமுழுக்கு என்ற அந்த மாபெரும் தெய்வீக ஆசீர்வாத திட்டத்தை, பாவ மன்னிப்புக்காக பரலோக பிதா உருவாக்கின திட்டத்தை திருமணம் என்னும் அற்ப காரியத்தினாலே உதாசீனம் பண்ணுவது எவ்வளவு ஒரு பெரிய அறிவிழி தன்மையாக இருக்கிறது என்பதை இது நம்மை யோசித்து பார்க்க வைக்கிறது. திருமணம் செய்யலாம், திருமுழுக்கு எடுக்கலாம், அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் திருமுழுக்கு பெறுவது எந்த காரியத்திற்கென்றால் பாவ மன்னிப்புக்கும் பரலோக வாழ்க்கைக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் பரமபிதாவோட உறவு கொள்வதற்காக மாத்திரமே என்று இருக்க வேண்டுமே ஒழிய, இங்கே இவர்கள் திட்டமிட்டு சொன்னதை போல தவறான நோக்கத்திற்காக அல்ல, அவர்கள் அர்த்தமே புரிந்து கொள்ளாமல் இது ஒத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார்களே அல்லவா, அதற்காகவும் அல்ல என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இது சரியா தவறான தெரியல, இருந்தாலும் சொல்லுகிறேன், யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் பார்த்து பேசுவது என்னன்னா, ஒன்று இது வெளிநாட்டு மதம் அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறாங்க, அது ரெண்டாவது அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கள, நீங்கள் தான் சர்ச்சுக்கு போகிறீங்கள, ஆனால் இன்னும் ஏன் உங்களைய கிறிஸ்தவங்கன்னு தைரியமாக வெளியில் அறிக்கையிட முடியலை, கிறிஸ்தவங்கன்னு அறிக்கையிடாமையே தானே எல்லா நன்மையும் அனுபவிக்க பார்க்குறீங்க அப்படின்னு, கர்த்தருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தாவியை பெற்றவர்களை உலகம் கை நீட்டி குறை சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில் இருக்கிறதும் திருமுழுக்கு பெறுவதும் அதனுடைய நோக்கம் அறியாமல் இருப்பதை, ஜாதி இருக்க முடியாது, பிரிவினை இருக்க முடியாது, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் சமமாய் இருப்பது என்பதை புரியாமல் வாழ்வது ஒரு மாபெரும் தீமைக்கு சமமாய் இருக்கிறது என்பதை இந்த சிமியோனும் லேவியும் இவர்களோட பேசினதும் அந்த ஊர் மக்கள் விருத்த சேதனத்திற்கு ஒத்துக்கொண்டதும் இதை போலதான் இருக்கிறது. நாம் கவனமுள்ளவர்களாக
இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது நாம் கவனிப்போம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி 25வது வசனத்திலே, மூன்றாம் நாளிலே அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்டது, யாக்கோபின் குமாரரும் தீனானி சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கற்காலை கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாலை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். பாருங்க, இந்த சிமியோனும் லேவியும் ஏன் அந்த விருத்த சேதனத்தை திட்டமிட்டு சொல்றாங்கன்னா, இது ஒரு சதி. என்ன, நம்ம பிள்ளைய கெடுத்துட்டாங்கல்ல, இவங்களை சும்மா விடக்கூடாது. அப்ப இவங்க விருத்த சேதனை செய்யிருந்தா அது அவங்களுக்கு பிரச்சனை வரும், அந்த நேரத்தில் இவங்களை கொன்றுடலாம் அப்படின்னு சொல்லி. ஆ, விருத்த சேதனை செய்ததுனால நோவு வருகிறது, அதனால அவங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறப்ப இவங்க போய் அங்க ஆண் மக்களை எல்லாம் வெட்டி கொன்று போட்டு விடுகிறார்கள். மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நாம பழி வாங்கிறதுக்கு கர்த்தருடைய திட்டத்தை பயன்படுத்துவது நமக்கும் தீமை, அதை பயன்படுத்த ஆசைப்படுகிறவர்களுக்கு தீமை, இழப்பு, நஷ்டம் ஏற்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்ப இவங்க நினைச்சபடி அதை செய்து முடித்து விடுகிறார்கள். தன்னுடைய தங்கச்சிய பத்திரமா அவங்க கூட்டி அழைத்து கொண்டு போய் விடுகிறார்கள். கவனம், திருச்சபை விஷயத்திலே, திருமுழுக்கு விஷயத்திலே, திருப்பந்தி விஷயத்திலே, திருவசனத்தை குடும்பமாக கூடி தியானம் பண்ணுகிற காரியங்களில ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதை உலக நன்மைக்காக, நம்முடைய ஆத்திரத்துக்காக, நம்முடைய பழி வாங்குதலுக்காக, நமக்கு லாபம் வர்றதற்காக தப்பான நோக்கத்தில் பயன்படுத்தினா அது எதை விளைவிக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 28-29 வசனங்களிலே, நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவர்களுடைய ஆடு மாடு கழுதைகளையும் கைப்பற்றினர். அவர்களுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகளையும் பெண்டியர்களையும் கைதிகளாக்கி வீடுகளில் இருந்த அனைத்தையும் அவர்கள் கொள்ளையடித்தனர். இந்த சீமோனும் லேவியும் ஏன் இதை திட்டம் போடுறாங்க, அதை கவனித்தோமா? அப்ப தன் சகோதரிக்கு அவர்கள் தீங்கு விளைவித்ததினாலே இந்த காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். இப்பொழுது நாம் முக்கியமான காரியத்தை கவனிக்க இருக்கிறோம். 30-31 வசனம், அப்பொழுது யாக்கோபும் சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்கப்படினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்கள் என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல் நடத்தலாமோ என்றார்கள். பார்த்தீர்களா, அப்ப விருத்த சேதனத்தினுடைய தேவ திட்டத்தை இவர்கள் வெளிப்படுத்தவில்லை, இவர்கள் பழி வாங்குவதற்காக அதை பயன்படுத்தினார்கள். நாமும் கடவுளுடைய காரியத்தை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்பொழுது யாக்கோபுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன ஒரு பெரிய எச்சரிக்கையின் செய்தி, ஒரு தகப்பனுடைய கடமை, ஒரு பெற்றாருடைய கடமை. நம்ம பிள்ளைகளுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்லலை, நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்றத நம்புறது வேற, கவனிக்கிறது வேற, தப்பாக நினைக்கிறது வேற. ப்ரெஜுடிஸ் வேண்டாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம், பட் கேரிங் அண்ட் வாட்சிங். தப்பெண்ணம் கொள்ள வேண்டாம், கவனிக்கலாம்ல, அதெல்லாம் என் பிள்ளை எது செஞ்சாலும் சரியாக தான் செய்யும் அப்படின்றது தப்பு, என் பிள்ளை தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றது தப்பெண்ணமாக இருக்கிறது. யாக்கோபு கவனிக்கவில்லை, அந்த நேரத்தில் இதை செய்து விட்டார்கள். இப்பொழுது அது யாக்கோபுக்கு பிரச்சனையாக வந்து சேர்ந்து விட்டது. நான் சின்ன ஆளுப்பா, இந்த தேசத்தில் இருக்க முடியாமல் இப்படி பண்ணிவிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். பாவம் தொடர்ந்து கொள்ளும். நம்ம ஊரில் ஒரு வார்த்தை பேசுவாங்க தெரியுமா, பெண் பாவம் பொல்லாததுன்னு வாங்க. அதனால் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை இல்லைன்னு டைவர்ஸ் பண்ணுறது, அல்லது பெண்களோட தவறான நோக்கத்தோட பழகுவது, பெண்களுக்கான தீமை செய்வது, கணவனாக இருக்க வேண்டிய பொறுப்பில் கணவனாக இல்லாமல் இருப்பது, தகப்பனாக இருக்க வேண்டிய பொறுப்பில் பொறுப்பாக இல்லாமல் இருப்பது, பெண்களுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் பெரிய அழிவை உண்டாக்கி கொடுக்கும். நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடக்க நூல் 35வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாக ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்ப இவன் இந்த இடத்துல இருந்து பிழைச்சு போக இருக்கிறதுனால கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். இப்ப அவனுக்கு அவர் அனுமதி கொடுக்கிறார்.
சில வேலைகளிலே ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் நம்ம கவனிச்சு பார்த்தா சில சூழ்நிலைகள்ல கர்த்தர்கிட்ட அனுமதி கேட்காம ஒரு இடத்த விட்டு போறாங்க. ஆனால் இங்கே அவர்கள் அனுமதி கேட்டு விட்டு இதை செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கு போலையே, வாரத்தின் இடப்பட்ட நாளில் பைபிள் ஸ்டடிக்கு போலையே, நம்ம வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கலையே, அந்த கவலையெல்லாம் நமக்கு இல்லாமல் போச்சு, அதை மறந்தே போயிட்டோம், அதை நினச்சி பார்க்கவே நேரம் இல்லை. என்ன செய்கிறது, கல்யாணம் வந்துருச்சு போயிட்டேன், என்ன செய்கிறது, ஒரு மரணம் வந்து விட்டது போய்விட்டேன், என்ன ஒரு முக்கியமான காரியம் போய்விட்டேன். கர்த்தரை அவருடைய அனுமதியின்படி அவர் சொன்னபடி செய்யாமல் இருப்பது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இரண்டாவது வசனம், அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னுடைய கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்கள் சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். மூன்றாம் வசனம், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போக வாருங்கள், எனக்கு ஆபித்த நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவரளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப் அவைகளை சீகே ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். பாருங்க, இப்ப கர்த்தர் அழைத்து காட்டுகிற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி தங்களை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். கர்த்தரை நம்புகிற ஜனமே, கடவுள் பக்தி உள்ள மக்களே, ஆன்மீக வாஞ்சிய உள்ளவர்களே, பரலோகத்தின் மீது நாட்டம் கொண்டிருக்கிற மக்களே, புதிய தொடக்கத்திற்கு செல்லும் முன்னதாக இந்த கடைசி நாட்களிலே நம்மை நாமே விசுவாசத்திலும் புதுப்பித்துக் கொள்வோம், மாம்சத்திலும் புதுப்பித்துக் கொள்வோம், நம்மை விட்டு நீக்கி போட வேண்டியவைகளை நீக்கி போடுவோம். இந்த தகப்பன் தன் குடும்பத்தாருக்கு சொன்ன புத்திமதியைப் போல நாமும் இவைகளை நின்று யோசித்து பார்ப்போமாக. தயவுசெய்து 34-35 அதிகாரத்தை மீண்டும் ஒரு விசை 2-3 முறை இந்த வாரத்தில் வாசிங்க. இந்த ஆண்டு கடைசியை நோக்கி போய்கொண்டிருக்கிற நாம புதிய துவக்கத்திற்கு முன்பாக அவர்கள் சரி செய்து கொண்டதைப் போல நம்மை நாம் சரி செய்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Renewal of our faith, அல்லது Renewal of faith, நம்பிக்கையை விசுவாசத்தை நாம் அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை புதுப்பித்துக் கொள்வதற்கு நம்மை சுற்றி இருப்பவைகளில் இருந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். So look unto the surroundings, pull off, pull down, அதை வெளியே இழுப்போம், அதை தள்ளி விடுவோம், நம்மை சுற்றி இருக்கிறவைகளை சுத்தப்படுத்தி. ஒவ்வொரு நபரும் சரியாகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். குடும்பமாகவும் தனித்தனியாகவும் நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை யாக்கோபு தன் குடும்பத்தாருக்கு சொன்னதின் மூலமாக நம்முடைய குடும்பத்திலும் இந்த முடிவெடுப்போமாக. அவர்களின் வாழ்க்கைய அது திசை திருப்பியது. ஆம், எந்த ஒரு புதிய துவக்கமும் ஒரு மாபெரும் திசை திருப்புதலாய் இருப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவன் திரும்பி போறான், அவன் பொருத்தர பண்ண இடத்துல போய் காரியங்களை செய்ய ஆயத்தப்படுத்துகிறான். லூஸ் என்று அந்த இடத்திற்கு பெயர் இருந்தது. பிற்பாடு எல் பெத்தெல், தேவனுடைய வீடு என்று அதற்கு பெயரிடப்படுகிறது. வரக்கூடிய துவங்கக்கூடிய புதிய துவக்கத்திலே பிரியமானவர்களே, லூஸ் என்று சொல்லப்பட்ட இடம் வாக்குத்தத்தின் நிமித்தமாக ஏல் பெத்தேல் என்று கர்த்தர் தங்குகிற இல்லமாக இடமாக மாற்றப்பட்டதை போல வருகிற ஆண்டிலே நம் வாழ்வு முழுவதும், நம் சிந்தை முழுவதும், நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் தங்கியிருக்கத்தக்கதாக, நாம் அவரோட தங்கியிருக்கத்தக்கதாக பழையவைகள் எல்லாவற்றையும் கருவாளி மரத்தின் கீழே குழி தோண்டி புதைத்து விட்டு கல்வாரி சிலுவையை நோக்கி செல்லுகின்ற பாதைக்கு நாம் தீர்மானமாக முடிவெடுக்கும்படியாக உங்களை அன்போட கூட நான் அழைக்கின்றேன். ஆம், யாக்கோபை ஒரு இளவரசனை போல தேவன் ஆசீர்வதிக்கிறார். பெரிய தேசங்கள் அவனிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நிலம் சொந்தமாகும் என்று சொன்னதை அவனுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் யாரோட பழகுகிறோமோ அவர்களை போல நாம் மாறுவோம். அவர்களை திருமணம் செய்கின்ற காரியத்திலே கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி திருமணம் செய்யும்படியான ஒரு முடிவு இருக்குமே என்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பாவ மன்னிப்பு பெற்றவர்களாய் என்பதை நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். தலைமை தாங்குகிற தகப்பன் என்பவன் பொறுப்பில்லாதவனாய் இருக்க வேண்டும்,
கவனமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். புதுப்பித்தல் என்பது மனம் திரும்புதலிலே துவங்குகிறது, அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த சிந்தையோடு யாக்கோபினிடத்திலே கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்விலே பயன்படுத்த உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வளவு நல்ல பிதாவே, உம்முடைய தயவுகளுக்காக சூத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக சூத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், அவர்களுடைய உழைப்பிற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுக்கிறீர். கையிட்டு செய்யும் வேலை காரியங்கள் எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் உண்மையாக உழைக்க வேண்டும். அந்த சிந்தனையோடு கூட எப்பொழுது நாங்கள் உண்மையுள்ள உழைப்பாளிகளாக உழைக்கிறவர்களாக எங்கள் எல்லாருக்கும் மேலான எஜமா நீர்தான் என்பதை உணர்ந்து செயல்பட உதவி செய்யும். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களோடு கூட இருக்கும் இந்த வார்த்தையில் கேட்ட நம்முடைய பிள்ளைகளோடு அவருடைய குடும்பங்களோடு கூட இருந்து எல்லா குடும்பங்களையும் சமாதானத்தாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய். இல்லாமல் ஆண்டவர் இயேசு முடிஞ்சு வைக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே. இயேசு வருகின்றார் வேகம் இறங்கி, மேகம் நடுவில் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை செம்மை வழிதனில் செல்லாதவரை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய், கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214421, 9244314341. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.